ஃபஸ்ட் படம் சைமா, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் கமல் சாரோட முதல் படம் நடித்து நான் சைமா வாங்கினதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியவும் இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துடலாமா? சதீஷ், சப்போர்ட்ல சிறந்தவங்க ஆண்களா இல்ல பெண்களா? பசங்க தான், அதுல டவுட்டே வேணாமே. ஒரு உதாரணம் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப சப்போஸ் பஸ்ல போயிட்டு இருக்கோம், பசங்க உட்காந்துருக்காங்க, பட் ஒரு பொண்ணு வந்து ஏறினா உடனே எழுந்திரிச்சு இடம் கொடுத்துருவாங்க. இதுவே ஒரு லேடி சீட்ல வந்து நம்ம போய் உட்காந்து விடுவாங்களா? லேடி சீட்ல உட்காருங்க, இடம் இருக்கு, அதனால அங்க யாரும் இல்லை அப்படி உட்காந்தா சொல்றேன். ஏமா நீங்க வர, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பசங்களுக்கு தான் சப்போர்ட்டிங் இது அதிகம்னு சொல்ல வரேன். இது நீங்க ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுமே. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அவார்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல்கான அவார்ட். பிரசன்ட் தி அவார்ட், லெட்ஸ் வெல்கம் ஸ்ருதிகா அர்ஜுன் அண்ட் முகேஷ் சாப்ரா ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே, சோ தி பெஸ்ட் ஆக்டர் இன் எ சப்போர்ட்டிங் ரோல் டாமில் கோஸ் டு காளி வெங்கட் கார்கி. தேங்க்யூ சைமா, இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நான் சைமா விருது ஒரு தடவை வாங்கியிருக்கேன், அது வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிமில் கார்கி படத்துக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது எனக்கு மட்டும் கிடைச்சதா இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய டீமுக்கே கிடைச்ச அவார்டாக நினச்சிக்கிறேன். அதனால அது சப்போர்ட்டிங் கேரக்டர் கிடைச்ச அவார்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் டைரக்டருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். லவ் யூ கௌதம் சார், இது ரெண்டாவது லவ்யூன்னு நினைக்கிறேன், இன்னும் நிறைய லவ்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கு எது ப்ரோ ஈஸியாக இருக்குது? ஏன்னா நெகட்டிவும் ஐ மீன் சாரி கேரக்டராகவும் பண்ணுறீங்க அண்ட் காமெடியாகவும் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை நீங்கள் வாய் தவறி சொன்னாலும் நெகட்டிவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரும்போது. சூப்பர், வாய் முகூர்த்தம். இல்லை வெறும் நடிகராக இருக்கிறதே பிடிச்சிருக்கு, அது டைரக்டர் முடிவு பண்ணுற வேலை எதாக இருந்தாலும் நடிச்சிடலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டா வந்துடும் நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ ப்ரோ. நம்ம அடுத்து பார்க்க போற அவார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஃபீமேலுக்கான விருதுகள். டு பிரசன்ட் திஸ் அவார்ட், மே ஐ ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ் மிஸ்டர் ஸ்வப்னகுமார், மேனேஜிங் டைரக்டர் ஹானர் அண்ட் ஹோம்ஸ், அண்ட் தி பியூட்டிஃபுல் லக்ஷ்மி மஞ்சு மேம் ஆன் டு தி ஸ்டேஜ். அண்ட் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் எ சப்போர்ட்டிங் ரோல் தமிழ் கோஸ் டு Vasanthi from Vikram. வசந்தி அக்கா பற்றி உங்களுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், பல பெரிய ஹிட்டு பாடல்கள் வந்து அவங்க டான்ஸராக ஆடியிருக்காங்க. ஆழ்தோட்ட பூபதியிலேருந்து அந்த மாதிரி பெரிய சூப்பர் பாடல்களில் ஆடியிருக்காங்க. இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள், கமல் சாரோட நடிச்சது எப்படி இருந்தது, லோகேஷ் ப்ரோ இதில் நடிச்சது எப்படி இருந்தது? எனக்கு விசில் போட வராது, இல்லைனா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன் நான். ரெடி, ஒன், தட்ஸ் இட். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து இந்த இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்தோடனே என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. நாங்களே இப்படி தான் ஏதோ பேசினா பேசுங்கக்கா. இல்லை என்ன, நான்லாம் சைமா அவார்ட் வாங்குவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஃபஸ்ட் படம் சைமா, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் கமல் சாரோட முதல் படம் நடித்து நான் சைமா வாங்கினதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியவும் இல்லை. அதே மாதிரி டைரக்டர் சார், நான் கும்பிட்ட சாமி, நான் சாமி நான் நிறைய கும்பிடுவேன், டைரக்டர் சார் பார்த்தாலுமே சொல்லுவேன் நான் கும்பிட்ட சாமி தான் நீங்கள், நான் கும்பிட்ட சாமி தான் நீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சைமா நாமினேட் ஆனேன், ஆனால் நான் வின் ஆவனான்றது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஓட் போடுங்க ஓட் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஓட் போட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ. தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இன்னும் மென்மேலும் பல படங்கள் பண்ணி நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு போனோங்க. லவ் யூ. தேங்க்யூ.